ஆதியாகமும் 12 அதிகாரம் 14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14, ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ள ஒன்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். வார்த்தையை கவனிக்கிறீங்களா? பாருங்க, அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். கீழே 17 வசனம், ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். இங்கே வாசிக்கிறோம் ஆதியாகமம் புஸ்தகம் 20 அதிகாரம், ஒரு முறைக்கு இருமுறை. ஆதியாகமம் புஸ்தகம் 20 அதிகாரம் 2 வசனம், ஆபிராம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் பிலிஸ்தீர்களின் ராஜாவாகிய அபிமெலேக் ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். 4 வசனம், ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். 4 வசனம், அபிமெலேக் அவளை சேராதிருந்தான். கீழே 6 வசனம், நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை, நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன், நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. ப்ரைஸ் தி லார்ட். இதுதான் தேவன் யாருக்கு கேடகமா இருந்தது? ஆபிராமுக்கும் ஆபிராமுடைய மனைவி குடும்பத்துக்கும் தேவன் சொன்னது. இதுக்கு நேர் கான்ட்ராஸ்டா நாம் இங்க வாசிக்கிறோம் ஆதியாகமம் புஸ்தகம் 34 அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் 34 அதிகாரம். இப்ப நாம் தியானிக்கிற வசனங்கள் பிரியமானவர்களே துரதிருஷ்டமான வசனங்கள். முதல்ல பாசிட்டிவா நாம் தியானித்தோம், இப்ப நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், துரதிருஷ்டமானது, வேதனை அளிக்கக்கூடியதான சில காரியங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 34 அதிகாரம், லேயாள், வசனத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, லேயாள் யாக்கோவுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அந்த தீனாளை ஏவியனான எமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம், ஒரு மிட்டாப் மிராஸ்தார், ஒரு லார்ட், ஒரு பிரபு, காஸ்பணம் படைத்தவன் சீகேம் என்பவன் அவளை கண்டு அவளை கடத்தி கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். ஓ காட், என்ன டிராஸ்டிக் அப்டேட், உல்டா. நமக்கு ஒரு கேள்வி எழும்பணும், யாருக்கு கேடகமா இருந்தவர்? ஆபிராம், ஆபிராமுடைய குடும்பம், அவனுடைய மனைவிக்கு கேடகமா இருந்த கர்த்தர், அக்கினி மதுலா இருந்தவர், தொடக்கூட முடியாத முடிக்கு தடுத்தவர், நீ அவளை தொடாத முடிக்கு, சாராயை தொடாத முடிக்கு நான் உன்னை நான் தடுத்தேன், தொட்டன நீ செத்த, நீ அவளை தொடர மாத்திரத்தில் நீ செத்த, நீ சாகவே சாவாய், வாதிச்சுட்டு அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்னு சொன்ன கர்த்தர் தீனால யாக்கோவனுடைய மகளை தீனால ஒருத்தன் பார்க்கறான், கொண்டு போறான், வீட்டில் வைக்கிறான், தீட்டுப்படுத்துறான், சயனிக்கிறான். அப்பதான் பொண்ணு கேட்கிறான், சயனித்து தீட்டுப்படுத்திட்டு இப்ப பொண்ணு கேட்கிறான், உன் மோளை நான் தீட்டுப்படுத்திட்டேன், இப்ப உன் மோளை கொடு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். வீட்டில் கடத்தி வச்சு உள்ளார வச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நாம் கேட்கணும், ஏன் தேவன் யாக்கோவனுடைய குடும்பத்துக்கு, யாக்கோவுக்கு, யாக்கோவனுடைய மகளுக்கு என்னவா இல்ல கேடகமா இல்ல? ஏன் கேடகமா இல்ல? ஏன் அக்கினி மதிலா இருந்து பாதுகாக்கல? ஏன் அவன் சீக்கிரம் தொடும் பொழுதே அவன் சாக வேண்டியதானே? தொடர மாத்திரத்திலே அவன் கடத்தி கொண்டு போறப்ப அவன் சாக வேண்டியதானே? அவன் மேல ஒரு அக்கினி விழ வேண்டியதானே? எப்படி தேவன் பார்த்துட்டு இருக்காருன்னா, God is so exact. God is so exact. ரொம்ப துல்லியமானவர். பண ஆசைன்னு ஒருத்தன், நானோ நீங்களோ, ரைட் நவ், நேத்து வரைக்கும் ஓகே, இன்னைக்கு பண ஆசைக்கு பின்னால நான் போனேன் அப்படின்னா அப்படியே தேவன் இந்த வார்த்தைக்கு உருவிக்குவார். Such a faithful God. அவர் பொய்யுறையாத தேவன். நான் பணத்துக்கு பின்னால போனேன் அப்படின்னா, பண ஆசை உள்ளவனாய் நடந்து பண ஆசைக்கு பின்னால போனேன் அப்படின்னா, நான் ஐஸ்வர்யா ஆகணும், ஷார்ட்கட்ல போகணும், சீக்கிரமா மேல போகணும், அடுத்தவன போல நான் வரணும், திடு திரு திரு நான் மேல போகணும், நான் பணத்துக்கு பின்னால போகணும் அப்படின்னா, ஓகே நீனே போ,
அதனுடைய கான்சிக்வன்சஸ் எல்லாத்தையும் அநேக வேதனையினாலே உருவ குத்திக்கும், உருவ குத்திக்க. மேன், நான் உனக்கு கேடகமா இருக்கலாம் எதிர்பார்க்காத, நீ என்ன விதைச்சே நீ அதை அர்ப்பணினோ. இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். ஏன் யாக்கோவினுடைய குடும்பத்துக்கு தேவன் என்னவா இல்ல, கேடகமா இல்ல? நாம் ஏற்கனவே 136 ஒரு வசனத்தை வாசிச்சோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னது வேர் ரூட். யாக்கோவு பண ஆசை உள்ளவனா இருந்தான், தியானிப்போம். ரூட், யாக்கோவு பண ஆசை உள்ளவனா இருந்தான், பொருளாசை உள்ளவனா இருந்தான். அது வேர், அது ரூட். எது கனி அப்படின்னா, தன்னுடைய மகளை இப்படி ஒருத்தன் கடத்தி கொண்டு போறதும் அவளை அநேக வேதனைகளால் உருவ குத்திட்டான்ல, தன்னை உருவ குத்திட்டு மகளை நீ காயப்படுத்தி ஒருத்தனை கடத்தி கொண்டு போய் அவனை சயனித்து அதை ஏண்டா என் தகவல் சகோதரியை நீ கடத்தி கொண்டு போனேன்னு சொல்லிட்டு சிமியோனும் லேவியும் பட்டயத்தை எடுத்து போய் ஊடு பூந்து வெட்டி ஒரே கலவரமாயி ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டுக்கலாம் ஓடுறதுக்கு இப்படி அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்தி கொண்டானே, ஏன் ஏன் அவனுக்கு கிடமா கர்த்தர் இல்லை? வாசிக்கிறோம் ஆதியாகம புஸ்தகம் 31 நாம் நிறைய சில படிப்பினைகள் எல்லாம் நாம் அதில் படித்துக் கொள்ள முடியும். ஆதியாகம புஸ்தகம் 31:1 வாசிக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டில், யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டில் 20 வேலை செஞ்சு கொடுத்தார். ராக்கேலுக்காகவே, ராக்கேலுக்காகவே 7 எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 14 முடிஞ்சு போச்சு. மீதி ஒரு 6 தன்னுடைய பொருளீட்டுக்காக, தன்னுடைய சம்பாத்தியத்துக்காக ஒரு 20 இருந்து வேலை செஞ்சார், 20. இந்த 20 கொஞ்சம் கருத்தா கவனிக்கீங்களா, 2 ரீசன். 1, இவன் பிள்ளைங்கள்லாம் எழும்புது எல்லாம், யாக்கோபு பெத்த பிள்ளைகள் மாத்தி மாத்தி மாத்தி, இவள்கிட்ட பெத்தது, அவள்கிட்ட பெத்தது, இவன்கிட்ட பெத்தது, அவள்கிட்ட பெத்தது, இந்த வேலைக்காரிட்ட பெத்தது, அந்த வேலைக்காரிட்ட பெத்தது, 1, 2, 3, 6, 7, 8, 9, 10 மாத்தி 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 பெத்ததெல்லாம் இப்ப நண்டு சுண்டுமா இருந்ததெல்லாம் காப்படி அரைப்படி எல்லாம் முக்காப்படி எல்லாம் எலும்பி வருது. ஆண்டவர் பார்த்தார், யாக்கோப் இந்த புறஜாதியாரின் மத்தியிலே நீ குடும்பம் பண்ணாத, கிளம்பிடு, இது உன்னுடைய இடம் இல்ல, இந்த மேசேக்கிலே நீ குடியிருந்தது போதும், இந்த கேதாரின் கூடாரங்களில் குடியிருந்தது நீ போதும், இந்த அவபக்தியான இந்த ஜாதி ஜனத்தின் மத்தியில ரட்சிக்கப்படாது இருக்கிறதான ஜாதி ஜனம், சில பேர்லாம் இருக்காங்க, ஜாதி 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 ஜனம் சேனை, என் ஜாதி ஜனம், என் சேனை கொண்டவன் கொடுத்தவன் வேணும், ஜாதி ஜனம் ஜாதி ஜனம் ஜாதி ஜனம், அவிசுவாசிகளோடு கூட போட்டு குழப்பிட்டு வேண்டாம். உன் பிள்ளைகள் வளர்றதுக்கு ஆரோக்கியமான இடம் இவன் மாமனார் வீடு கிடையாது, கிரப் எழுந்துரு, நேரா உனக்கு நான் தரிசனமான பெத்தேலுக்கு போ, பெத்தேல் மீன்ஸ் ஹவுஸ் ஆஃப் காட், தேவனை தொழுது கொள்ளுகிற இடத்துக்கு போ, பெத்தேலுக்கு போ, உன் பொண்டாட்டி பிள்ளைகள் அழைச்சிட்டு போயிடு, நீ போதும், குடியிருந்தது போதும், உன் மாமனார் வீட்டில் இருந்தது போதும், இங்க நீ சம்பாதிச்சது போதும், கிளம்பு, உன் பிள்ளைகள் ரெண்டுமே வளர்றாங்க, நல்லது கெட்டதெல்லாம் அறிஞ்சுக்குவாங்க, அந்த கலாச்சாரம் உனக்குள்ளார வந்துடும், பின்னால நாளைக்கு எடுத்து கடப்பாறு எடுத்து குத்திக்கிற மாதிரி இருக்கும், கிளம்பு அப்படின்ட்டார். இன்னொரு ரீசனும் கூட 31 வீட்டில் தன்னுடைய ராக்கேல் லேயால் இவர்களோடு கூட உடன் பிறந்த சகோ மச்சனன்மார்களும் உண்டு, மைத்துனர்கள், பிரதரின் லாஸும் உண்டு. அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பசங்களுக்கு லேயால் ராக்கேல் இவங்களுடைய அண்ணன் தம்பி பிரதர்ஸுங்களுக்கு என்னாச்சு, என் வர்றான் நம்மளுடைய தங்கச்சி வீட்டுக்காரரு, எப்படி நம்மளுடைய தங்கச்சி வீட்டுக்காரர், நம்மளுடைய அக்கா, நம்ம வீட்டு மருமகக்குள்ள விடு 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 என்ன செய்யறான், மேலே போறான். நம்ம அப்பன் எவ்வளவுதான் இவனை மாத்தி 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 இவனை ஒடுக்கினாலும் பார்த்தாலும் இவன் என்ன செஞ்சுட்டே இருக்கான், மேலே போயிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டே. அங்க என்ன இஷ்யூ வந்ததுன்னா, ப்ராப்பர்ட்டி இஷ்யூ வந்தது, சொத்து பிரச்சனை வந்துச்சு. ஒன்னாவசனத்தில் பாருங்க, லாபானுடைய குமாரர்கள் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்று சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான்.
இத மாதிரி நம்மளெல்லாம் வந்து யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, வீட்டு மர்ம பிள்ளையா இருக்கிறவங்களெல்லாம் குடுத்து இப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, கண்ணியமா நடந்துக்கணும். வந்தாங்க பாரு, என் வீட்டுக்கு ஒரு மர்ம வந்தாரு பாரு, வந்தாரு பாரு, தேடி கண்டுபிடிச்சோம் பாரு, தேடி கண்டுபிடிச்சோம் பாரு, சீமையில இருந்து இறக்கணும் பாரு, மர்ம புள்ள, மர்ம புள்ள தேடி கண்டுபிடிச்சோம் பாரு, இருக்கிறதெல்லாம் சுருட்டுறதுக்கு. ஆதியிலிருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க, கல்யாணம் பண்ணதுலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க, கல்யாணம் பண்ணதுலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அல்ல அன்னைக்கு செஞ்ச இன்னைக்கு செஞ்சுட்டே கறந்துக்கிட்டே இருக்காங்க, நல்ல கறவை. ஷேம், ஷேம் டு தர் கிறிஸ்டியானிட்டி. இன்லா வீட்டிலேருந்து எவ்வளோ கறக்கலாம், இன்லா வீட்டிலேருந்து, இன்லா வீட்டிலேருந்து போயிட்டு வா, உங்கள் அண்ணன்ட்ட போய் கேட்டு வா, உங்கள் அப்பாட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வா, உங்கள் அம்மா வீட்டில் போய் கேட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா. தெரியாது உங்க அப்பனுக்கு, தெரியாது நம்ம கஷ்டப்படுறது, தெரியாது அவர்களா கொடுக்கணும், டிமாண்ட் பண்ண கூடாது. இன்னைக்கு இருக்கிறது எல்லாம் ஃபில்தி கிறிஸ்டியானிட்டி, ஃபில்தி கேட்கறது, டிமாண்டிங், டிமாண்டிங், வாங்கிட்டு வா, உங்க அம்மா வீட்டுக்கு போ, உங்க அப்பா வீட்டுக்கு போ, வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வா. தெரியாது, தெரியாது நம்ம கஷ்டப்படுறது, தெரியாது நம்ம வீடு கட்டுறது, தெரியாது நம்ம வியாதியா இருக்கிறது, தெரியாது பிள்ளைகள் படிக்க வைக்கணும்னு, தெரியாது செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும்னு, தெரியாது தலைவர் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா, அது ஏஜி. நிறைய சர்ச்சஸ் இன்னைக்கு பேர் இருக்கு, நான் பேர் சொல்ல விரும்பல, முதல் முதல் சர்ச் எல்லாம் விட்டுருவோம், பிஜி சர்ச், சிஜி சர்ச், டிஜி சர்ச், எக்ஸ் ஒய், எக்ஸ் ஜி சர்ச், ஒய் ஜி சர்ச், இசட் ஜி சர்ச்சஸ் இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ் இருக்கு. இன்னைக்கு பேர் என்ன சர்ச்சா இருந்தா என்ன, எல்லாம் என்ன வாங்குறது இருக்கு, demanding, 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 demanding. What's Christianity? Shame. எப்ப பார்த்தாலும் இத கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்றார், யாக்கோப் இஷ்யூ பிரச்சனை வந்துருச்சு, ப்ராப்பர்ட்டி இஷ்யூ பிரச்சனை வந்துருச்சு, நீ என்னுடைய குமாரன், எவ்வளவு டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணு, நீ வீட்டில் இருந்துமே மாமனார் வீட்டில் இருக்காத, 20 வருஷம் இருந்தது போதும், மச்சினா ரெண்டு பேரும் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிக்கிறான்னு கேட்டா, உங்க அப்பன் சொத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டான்னு சொல்றான், மாமனார் சொத்தெல்லாம் புடுங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்றான், உனக்கு இந்த கெட்ட பேர் வரக்கூடாது, கிளம்பு. அவன் தான் ஆவிக்குரியவன். சொன்னார் 3வது வசனத்துல, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தார் இடத்துக்கும் திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், உடனே காலி பண்ணிட்டார், நீ உன் மாமனார் வீட்டில இருந்து போது கிளம்பிட்டார், எங்க போகணும் அப்படின்னு. தோ 13வது வசனம், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே, நீ இப்பொழுது எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாருக்கு, உன் தேவ உன்னுடைய நம்முடைய ஜனத்துக்கு, தேவ ஜனத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார். ஓகே, அப்ப ஆண்டவர் எங்க போ சொன்னார் சொல்லுங்க, அப்போ எங்க சொல்லுங்க, யாருடைய இனத்தார், தன்னுடைய இனத்தார் ஆகிய, தன்னுடைய முற்பிதாக்களுடைய இனத்தார் ஆகிய பெத்தேலுக்கு போ, மாமனார் வீட்டில் இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் கிளம்பிட்டார், இப்ப யாரு, யாக்கோபு கிளம்பிட்டார், எல்லாம் மனைவி பரிவாரங்கள் ரெண்டு சேனை எல்லாம் ஆடு மா, அவ்வளோ ஆடு, கொஞ்ச நெஞ்செல்லாம் ஆடு இல்லை, 50 100 எல்லாம் கிடையாது, எல்லாம் மந்த 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 பத்தே, 20 வருஷம் சம்பாதிச்சதெல்லாம் பயங்கரமான ஆளு, யாரு பயங்கர திஸ் ஃபெலோ, எதுல போட்டா வரி வரும்னா எப்படி வரி வர்றதுக்கு என்ன செய்யணும், இப்ப புள்ளி வேணும்னா புள்ளி வர்றதுக்கு என்ன செய்யணும், எப்படின்னா போட்டா எப்படி புள்ளி வரும், என்ன போட்டா வரி வருங்கிறதெல்லாம் நல்ல கிளவர் ஃபெலோ, போட்டு அவ்வளவு சம்பாதிச்சு தேவன் அவனை ஆசீர்வதிச்சார், அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு இப்ப கிளம்பி போயிட்டே இருக்கிறார். யாக்கோபு ஆன் தி வே, அப்படி போயிட்டு இருக்கிற வழியில யாப்போ காற்றங்கரையில் ஒரு நாள் இரவு யாக்கோபு என்னவாய் மாறினார், இஸ்ரவேலாய் மாறினார். அதை இன்னும் சொல்ல போனா மனம் திரும்பினான், ஜென்மஸ்வாபத்துக்குரியவனாய் இருந்தவன் அவன் ஆவிக்குரியவனாய் மாறினான். நம்ம பாஷையில சொன்னா அவன் ரட்சிக்கப்பட்டான், அவன் மனம் திரும்பினான், அவனுடைய வாழ்க்கையில ஒரு மறுபிறப்பு நடந்தது, தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டான், நான் பாவி அப்படின்னு சொன்னான். தேவன் அவனை ஆசீர்வதிச்சார், அவனுடைய வாழ்க்கையில ஒரு இருள் நீங்கி ஒரு மெய்யான ஒரு சூரிய பிரகாசம் அவனுடைய வாழ்க்கையில வந்தது. கூட அதோடு கூட இல்லாத பிடிக்கு தன்னுடைய சகோதரனிடத்துல ஒப்புறவானானா, யாரு
யாக்கோபு தன் சகோதரன் ஆகி ஏசாவிடத்தில் என்ன செய்தான், ஒப்புறவானா, நான் உன்னை ஏமாத்திட்டேன், நான் உன்னை ஏமாத்திட்டேன், முகங்குப்புற விழுந்து 7 தடவை விழுந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு எல்லாம் ஒப்புறவானான். ரைட், யாக்கோபு மனந்திரும்பி இஸ்ரவேலாய் மாறினான் அப்படின்னு வச்சுங்க. இப்ப போயிட்டே இருக்கிறார், போயிட்டு இருக்கிற வழியில இங்க பாருங்க 33:17 ஒரு வாசிங்க. கரெக்ட் தான், யாக்கோபு 20 அங்கே எல் ஏல் ஓகே இஸ்ரவேல் என்று கொஞ்சம் கவனிங்களேன், சரி கவனிங்க. அதாவது நான் உங்களுக்கு வேற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, சி இந்த ரூட்ல இருந்து இப்படி எடுத்துங்களேன், இப்படி இங்க இது திருநெல்வேலின்னு வச்சுங்க, இது திருநெல்வேலி, இது நாகர்கோயில், இங்க கன்னியாகுமரி அப்படி வச்சுங்க. யாக்கோபு எங்க இருந்தார் அப்படின்னா திருநெல்வேலியில் இருந்தார் வச்சுங்க. யாக்கோபு எங்க இருந்தார், திருநெல்வேலி. எத்தனை வருஷமா இருந்தார் அப்படின்னா 20 வருஷத்துக்கு மேல இருந்தார். ஓகே, நீ அந்த புறஜாதியான இடத்துல நீ இருந்தது, மாமனார் வீட்டில் இருந்தது என்னது போதும், நீ கிளம்பி நேரம் எங்க போயிடு, நீ எங்க கன்னியாகுமரிக்கு போயிடு, பெத்தேலுக்கு போ அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க. இங்கேருந்து எங்க போ, அங்க போன்னு சொல்றாரு. இப்படி ஆன் தி வேல வந்துகிட்டே இருக்கிறார், இப்படி வந்துகிட்டே இருக்கிறப்ப இந்த ஏரியாவை பாக்குறாரு, போக வேண்டிய இடம் எங்க, கன்னியாகுமரி. இஸ் கம்மிங் ஆன் த வேலியில் வடிந்தே இருக்கிறப்ப ரெண்டு மனைவி வேலைக்காரிகள் பிள்ளைகள் அவ்வளோ வேலையாட்கள் ஆடு திரளான ஆடுகளை பார்க்குறப்ப இந்த பகுதிக்கு வர்றார். வந்து பார்த்தா பசுமையான பசுமை நீர்வளம் பொருந்தினது, எது சுக்கோத், அந்த சுக்கோத்துங்கிறதான பகுதி நீர்வளம் பொருந்தினது, பசுமையானது பச்சையானது. பார்த்தார் இவர் ஏற்கனவே இவருடைய மைண்ட் என்ன மைண்ட் சொல்லுங்க பார்ப்போம், மணி மைண்டட் பர்சன், நல்ல எதுல போட்டா எதை காசாக்கணும் நல்லா தெரியும், என்ன போட்டா என்ன வரும், என்ன போட்டா இதுல போட்டா எப்படி வரும், இதனுடைய அவுட்கம் எப்படி இருக்கும், இதனுடைய சோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத நல்லா 20 வருஷம் அதுலே கில்லாடியா இருந்ததுனால அங்கேருந்து வரும்பொழுது ஆண்டவர் போ சொன்னது, பெத்தேலுக்கு போ, அங்கிருந்து கிளம்பி மாமனார் வீட்ல இருந்து கிளம்பி எங்க போ, பெத்தேலுக்கு போன்னு சொன்னார். வர்ற வழியில சுக்கோத்துல நீர்வளம் பொருந்தினதாய் பச்சை நிறைந்ததாய் பார்த்த உடனே ஏன் இவ்வளவு தூரம் போய் எங்க போய் போறதுக்கு, எங்க பெத்தேல தான் போய் தேவனை தொழுது கொள்ளணுமா, எங்கே தொழுது கொள்ளலாம் சொல்லுவா, சுக்கோத்துலயும் தேவன் தான், விடுங்க இங்க ஒரு பலிபீடத்துக்கு, அங்க பலிபீடத்தை கட்டுறான்னா எங்க பலிபீடத்தை கட்டுறான், இங்கே சுக்கோத்திலேயே என்ன கட்டுறான், பலிபீடத்தை கட்டி அதுக்கு ஒரு பேர் கட்டி அங்கே செட்டில்டு வீடு கட்டினான். மிருக ஜீவன்களுக்கெல்லாம் கொட்டாரங்களை போட்டு நான் நினைக்கிறேன் 5 வருஷமா 6 வருஷமா 10 வருஷமா எவ்வளவு வருஷம் தெரியல அங்கே செட்டில் ஆயிட்டான். தேவன் என்ன சொன்னார், எங்க போ சொன்ன, போ பெத்தேலுக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீங்க இருந்தது போதுன்னு சொன்னார். வர்ற வழியில தன்னுடைய மிருக ஜீவன்களை பார்த்துட்டு இங்க பிசினஸ் பண்ணாதான் நமக்கு நல்லது. சில பேர் ராங் சாய்ஸ் பண்றாங்க, அவங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் இந்த இடம் தான் பெஸ்ட், மணி இந்த இடத்துலதான் நமக்கு கரெக்ட் சோர்ஸ், இங்க இங்க தேவ பிள்ளைகள் இல்லையே, இங்க ஐக்கியம் இல்லையே, ஏதோ ஒரு தேர்ட் ரேட் சர்ச் இருக்குல்ல, மூணாம் தரம் நாலாம் தரம் சர்ச் இருக்குல்ல, ஏதோ ஒரு சர்ச்சில் போய் உட்கார்ந்த என்ன, நாம கிறிஸ்டியன்ஸ், நாம கிறிஸ்தவர்கள், ஏன் சுக்கோத்திலிருந்து தேவனை தெரிந்து கொண்டு ஆவாதா, கால் உழுதுங்களா, எப்படி எப்படி, ஹலோ எங்க போய் தொழுது கொள்ளணும், பெத்தேல்ல தான் போய் தொழுது கொள்ளணுமா, ஏன் சுக்கோத்துல தேவனை தொழுது கொள்ள கூடாதா, அங்க கட்டுற பலிபீடத்தை இங்கே கட்டுறேன், இங்க என்ன தேவனை தேடலாம், இங்க எனக்கு உள்நோக்கம் என்ன, உள்நோக்கம் என்ன, பிசினஸ் மணி. ஆண்டவர் இந்த புறஜாதிகளோட தேசத்திலேயே நீ மிங்கிலாகாதேன்னு சொன்னார்ல,
மிங்கில் ஆகாத, இங்க உள்ள ஜாதி ஜனத்தை சேர், அங்க உள்ள ஜாதி ஜனத்தோடு நீ கலக்க கூடாதுங்கிறதுக்கு தாண்டா உன்னை நான் பெத்தேலுக்கு போக சொன்னேன். வர்ற வழியிலே நீ சுக்கோத்துல உட்காந்து கூடாரம் போட்டியே, உன் பிசினஸ்க்கா இங்க நீ உட்காந்துட்டியே, வேண்டாங்கிறத தேவன் அவனுக்கு உணர்த்தியும் என்ன செய்யல, கேட்கல. அப்படி செட்டில்டு, வீடு கட்டினா, வீடு கட்டுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, வீடு கட்டி மிருக ஜீவங்களுக்கு கொட்டாரங்களை போட்டு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவனுடைய மகள் தீனால் யாருடைய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா, யாருடைய இந்த இங்க கவனிங்களேன், இங்க இந்த முதல் வசனத்தை பாருங்க, முதல் வசனம் 34 அதிகாரம் 1 வசனம், தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டால். அப்படின்னா இது என்னமோ நேத்து சுக்கோத்துக்கு வந்துட்டு இது இன்னைக்கு நடந்ததுன்னு நினைச்சிடாதீங்க. நேத்து சுக்கோத்துக்கு வந்தா இன்னைக்கு அவளுக்கு எப்படி, அது ரொம்ப நாள், 5 வருஷமா 10 வருஷமா தெரியல. மம்மி என்னப்பா, நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு மம்மி நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன், நான் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர்றேன், நான் பியூலாவை பார்த்துட்டு வர்றேன், நான் ஏஞ்சலை பார்த்துட்டு வர்றேன், மம்மி நான் அங்கே போயிட்டு வரேன், நான் காலேஜ் போய் காலேஜ் வரைக்கும் போகணும், நான் அதுக்கு போகணும், இதுக்கு போகணும், அங்கே ஃப்ரெண்ட்ஸு போகணும், அவளை பார்க்க போகணும், இவளை பார்க்க போகணுன்னு, மம்மி 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 ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர்றேன், ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர்றேன், ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர்றேன். இவளுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருந்திருக்கும், அந்த உள்ள கலாச்சாரத்தில் உள்ள பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பார்க்குறப்ப, ஆ நல்லா இருக்கே ட்ரெஸ்ஸு, நல்லா இருக்கே லெகின்ஸ் சூப்பராக இருக்கே, இந்த டைட் சுடிதார் நல்லா இருக்கே, இந்த ஸ்லீவ்லெஸ் நல்லா இருக்கே, இந்த பிளவுஸ் நல்லா இருக்கே, இந்த கட்டிங் பிளவுஸ் நல்லா இருக்கே, இந்த பிளவுஸ் நல்லா இருக்கு, இந்த ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் நல்லா இருக்கு, இந்த டைட் சுடிதார் நல்லா இருக்கு, இந்த லெகின்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப சும்மா எல்லாம் போல, அப்படி போனா அப்படி ஏமா ஃப்ரெண்ட பார்த்துட்டு வரேன். ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் இல்ல, ஒருத்தன் பார்த்துட்டான், சி கேம்ங்கிறவன் கண் போட்டான், யாரா வித்தியாசமா இருக்கு, நம்ம ஊரு பிள்ளைங்க மாதிரியே இல்லையே, வித்தியாசமா இருக்கு, இது கொஞ்சம் மூக்கு முழிவுமா இருக்கு, யார் இது யார் இது, பார்க்க ஆரம்பிச்சான், போனான் பின்னாலே போனான், துரத்துறான், போறான் வர்றான், போறான் வர்றான், போறான் வர்றான், எங்க போனாலும் போறான், எங்க போனாலும் போறான், நம்ம பாஷையில் சொன்னால் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் போகிறான், நம்ம பாஷையில் சொன்னால் ஃபேஸ்புக்கில் போகிறான், போகிறான் போகிறான் வர்றான் போகிறான் வர்றான், ஹாய் பாய் ஹாய் பாய். இதுக்கெல்லாம் யார் 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 தந்த குற்றத்தை யார் ஒத்துக்கணும் சொல்லுங்க சொல்லுங்க, வசனத்தை தியானிச்சமே யார் இந்த இதுக்கெல்லாம் பொறுப்பு, யார் யார் பொறுப்பு, யாக்கோ வாலிப பிள்ளை சொல்லுது, பெத்தவங்க சொல்லணும், வாலிப பிள்ளை சொல்லக்கூடாது, பெத்தவங்க சொல்லணும், பொம்பளை பிள்ளையில பையன்களை வச்சிருக்கிற நாம சொல்லணும், நாம எடுக்கிற மதியினமான சில முடிவுகள் பிள்ளைகள் அங்காங்க அப்படி இப்படி போகும் பொழுது தேவன் போ சொன்னது பெத்தே இல்ல, உன்னுடைய பிசினஸ்க்காக யூ செட்டில்ட் அட் சுக்கோத், அங்கே சர்ச்சை கட்டி அங்கே நான் தேவனை தொழுது கொண்டுகிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், யாரையுமே கண்டுக்கல, அவர் மணி 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 மணிங்கிற விக்கிரகத்தை அவர் ஆராதிச்சார், மறுபடியும் பிறந்தும் மனம் புதிதாகாதபடிக்கு, மனம் புதிதாகாதபடிக்கு ரட்சிக்கப்பட்ட யாக்கோபு, இஸ்ரவேலாய் மாறின யாக்கோபு, தன் சகோதரன் ஏசாவோடு கூட ஒப்புரவாக்கப்பட்ட யாக்கோபு, மனம் புதிதாகாதபடிக்கு மணி மைண்டட்ல இருந்ததுனால அங்கே செட்டில் ஆகி ஃபுல்ல கான்சென்ட்ரேஷன் பிசினஸ்ல, ஒரு மனைவி இல்ல, மனைவி வேலையாட்கள் எல்லாரும் விக்கிரம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் சொருவோம், ஒவ்வொருத்தர் காதணி போட்டிருக்காங்க, லேயாளுடைய காதணி, ராகேலுடைய காதணி, எல்லாம் பாத்தீங்கன்னா டிசைன் டிசைனா இருக்கு, யாருடையது, வேலையாட்கள் வேலைக்காரிங்க மனைவி தீனால் எல்லாம் பார்த்தா, காதல் இருக்கிற தோடெல்லாம் பார்த்தா வித்தியாசமா டிசைன் டிசைனா இருக்கு, இதுல இருந்து ஒண்ணு தொங்குது, அப்புறம் இதுல இருந்து இதுல ஒண்ணு பூட்டு, இந்த பூட்டுல இருந்து இங்க ஒரு லாக்கு, இதுல இருந்து இதுல ஒரு லாக்கு, முடியெல்லாம் என்னென்னமோ கோலம், என்னென்ன டையிங் இருக்கோ, கலர் என்னென்ன கலர் இருக்கோ அந்த கலரு, கலரிங் டையிங் இல்லை அப்புறது, இதில் காதில் தொங்குறது, எல்லாம் சுருவோம், எல்லாத்துலேயும் அந்த
பேகன் காட்ஸ்னுடைய சுருவங்கள் எல்லாம், காதன் எல்லாம், டிரெஸ்ஸிங் எல்லாம், எல்லாம் அசுசி. யார் கண்டுக்கவே இல்லை? யாக்கோப் எதையுமே கண்டுக்கல, கண்டுக்கவே இல்லை. அவங்க ஒரு வகையான விக்கிரக ஆராதனையில் இருக்கிறாங்க, வேர்ல்டினஸ் குள்ள இருக்காங்க, சுருவங்களை அவர்கள் வழிபடுகிறவர்களாய் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்காங்கிறத ஏன் கண்டுக்கலன்னா, எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பெரிய விக்கிரகத்தை யார் ஆராதிச்சுக்கிட்டு இருந்தா? யாக்கோபு. கண்ணு மறைச்சிருச்சு, காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்களும் நானும் பணத்தை சர்வ் பண்ணா, பணம்ங்கிற விக்கிரகத்தை நாம் ஆராதிப்போமானால், நம்மளுடைய பிள்ளைகள் என்ன விக்கிரகத்தை ஆராதிக்கிறாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய கண்கள் ஊன கண்களாக இருக்கும், பொட்ட கண்ணா இருக்கும், டிசைன் பண்ண தெரியாது. எங்க போறேன் நேரத்துக்கு தினால் இங்கவா, மணி என்ன, எத்தனை மணிக்கு போற, எங்க போய் பார்க்க போற? நோ, சொல்ல தெரியல. இது என்ன ட்ரெஸ் இது, இது என்ன ட்ரெஸ் இது, இன்னும் குழந்தையா நீ லெகின்ஸ் மாட்டிட்டு தெரியறதுக்கு, இவ்வளவு வாலிப பிள்ளை இப்படி இப்படி டைட்டா போட்டுக்கிட்டு இருக்கிறவனெல்லாம் அட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கா? இது என்ன பிளவுஸ் இது, என்ன ஸ்லீவ்லெஸ் இது, வாட் டைட் டைப் ஆஃப் சுடிதார் இது? சுத்தமா இல்லை, கண்டுக்கவே இல்லை. மனைவியை கண்டுக்கல, பிள்ளைகளை கண்டுக்கல. கண்டுகொள்றதுக்கு நேரம், பிசினஸ் என்ன செய்யற, ஏது செய்யற, யாரு, எங்க, எவ்வளோ, ஒண்ணுமே இல்லை. சூடு வாங்கினதுக்கு அப்புறம் கண்டுகிட்டார், சூடு வாங்கினதுக்கு அப்புறம் கண்டுகிட்டார், கம்ப்ளீட் கான். தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னா, சைலண்டா பார்த்துட்டு இருந்தார். அவ்வளவுதான். கேடகமா இருப்பாரான்னு கேட்டா, நோ நோ நோ. பிள்ளைகள் உலகத்துக்குள்ளார போறாங்க, தாய் தேவன் பணத்துக்குள்ளார பின்னால போயிட்டு இருக்காங்கன்னா, தேவன் என்ன செய்ய மாட்டாருன்னா, பார்த்துக்கலாம் இருக்க மாட்டார். வேடிக்கைதான் பார்ப்பார், கேடகமாலாம் இருக்க மாட்டார். கடத்திட்டு போயிட்டான் சிமியும் லேவி ரெண்டு பேரும், தான் தங்கச்சி அதை மாதிரி கெடுத்துட்டானுங்களேன்னு சொன்னான்னு வீடு பூந்து வெட்டினானுங்க. வீடே கலாபுரமா இருக்கு, அவன் ஜாதிக்காரன் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டானுங்க. சுக்கோத்தில் உள்ளதான சீக்கியம் ஜாதிக்காரன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, எல்லாம் பொழைக்க வந்த பசங்க, நாடோடி பசங்க, ஆடு மேய்க்கிறவனுங்க, எங்கேயோ பரதேசிகளா போயிட்டு இருக்கிறவன் நம்ம ஊர் எல்லையில உட்காந்துட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா, வீடு பூந்து என்ன செய்யறானுங்க, வெட்டுறானுங்களா? இவன் உயிரோட விடுறதா, அவனை கிளம்புங்கடான்னு சொல்லிட்டு ஊரே என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, எல்லாம் ஜாதிகாரன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த யாக்கோபனுடைய வீட்டார அழிக்கிறதுக்கு எழுப்பிட்டாங்க. அதுதான் வாசிக்கிறோம் 34 ஆதியாகம புஸ்தகம் 34:8 வாசிங்க, 30 அந்த வார்த்தையை பாத்தீங்களா? இவர் யார் மத்தியில குடியிருக்கிறாரு? காணாரிடத்திலும் பெருசிரிடத்திலும் என் வாசனை நீங்கள் அன்னைக்கு. இப்ப அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை பாத்தீங்களா? இப்ப சொல்லுங்க, எது வேர், எது கனி, எது வேர்? பண ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். அநேக வேதனைகளினாலே தங்களை என்ன செய்கிறார்கள்? உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். இப்ப யாக்கோபனுடைய அந்த பிசினஸ் மைண்டடா இருந்து போ சொல்ல வேண்டிய இடத்துக்கு போகாத பிடிக்கு, தேவனை தொழுது கொள்ளாத பிடிக்கு, தேவனுக்கு முதலிடம் அவருடைய ராஜ்யத்தை தேடாத பிடிக்கு, சுக்கோத்துல செட்டில் ஆகி தன்னுடைய பிசினஸ் நிமித்தமாய் இங்க உட்கார்ந்ததனுடைய நிமித்தமாய் அவன் ஒரு விக்கிரகாராதனையை பண்ணினா, அவனுடைய குடும்பம் ஒரு விக்கிரகாராதனை பண்ணி எல்லா உலகத்துக்குள்ள போய் அநேகர் தங்களுடைய உருவ குத்திக்கிட்டதனுடைய விளைவு கான்சிக்வன்சஸ் ரீப் பண்றப்ப அன்னைக்கு எவ்வளவு துடிச்சிருப்பான் யாக்கோபு. ஒரு பக்கம் மவளை தீட்டுப்படுத்திட்டானுங்க, இன்னொரு பக்கம் அவனுக்கு பூந்து வெட்டிட்டானுங்க. இப்ப அவன் ஜாதிகாரன் எல்லாம் ஒன்னா சூழ்ந்து இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு தைக்கிறப்ப அந்த ராத்திரில எவ்வளவாய் அவன் கதறி இருப்பான். உப்புற விழுந்து, ஆண்டவரே நான் என்ன செஞ்சிட்டேன் நானு சொல்லிருப்பானா? அந்த ராத்திரில தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை பெத்தேலுக்கு போ சொன்னீங்க, நான் சுக்கோத்துல உட்காந்துட்டேன், என் மேல இரக்கமாயிருங்க, இரக்கமாயிருங்க, நான் என்ன செய்வேன் தெரியாது, ஆண்டவரே ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, என் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்துங்க, நான் உயிரோடு இருப்பேனா என்னன்னு தெரியல, எனக்கு வந்த சோதனை எனக்கு அதிகம் அப்படின்னு அவன் ராத்திரில அவன் சரண்டர் ஆனதப்ப அந்த ராத்திரில தேவன் யாக்கோபை நோக்கி என்ன சொன்னார் பாருங்க, இப்ப சொல்லுங்க.
நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர் பாருங்க. நல்ல சூடு வாங்கினதுக்கு அப்புறம் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு அவன் அழுதப்ப தேவன் சொன்னார், போ ரைட்டு. அவன் ஆக்கினைக்குள்ளா தீர்க்கல, எழும்பி போ, போ பலிபீடத்தை உண்டாக்கு, பெத்தேலுக்கு போ. இப்ப அந்த ராத்திரில அவன் சொல்றான் பாருங்க, ரெண்டாம் வசனம், அப்பொழுது யாக்கோபு எப்படி எப்படி, அப்ப அந்நிய தெய்வங்கள் இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? அப்ப இவ்வளவு நாள என்ன பண்ண கண்டுக்கல, இவ்வளவு நாளா இருந்துச்சே. உங்களிடத்தில் இருக்க அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை என்ன எதை மாத்து, இங்க வாடி, யார தீனா, இங்க வாடி, டிரெஸ் முதல்ல மாத்து, டிரெஸ் மாத்து. இது எப்ப மாத்துன்னு எப்ப சொல்லிருக்கணும், முன்னால சொல்லிருக்கணும். சூடு போட்டதுக்கு அப்புறம் டிரெஸ் மாத்து, போட்டிருக்கீங்க டிரெஸ் டிரெஸ் போட்டுக்கிட்டு மூடுறதுக்கு, உங்களோட மூடுறதுக்காக டிரெஸ் போட்டீங்க, உங்களை காண்பிக்கிறதுக்கு டிரெஸ் போட்டிருக்கீங்க. முதல்ல டிரெஸ் போடுங்க, டிரெஸ் சேஞ்ச் பண்ணு, எல்லாம் கொடுத்துடலாம். டிரெஸ் போட்டிருக்கேன், டிரெஸ் எடுத்து வீசி எறி. இவன் ஒரு விக்கிரகத்தை தூக்கி போட்டான், என்ன விக்கிரகம், மணி, பண ஆசை, என்ன ஐஸ்வர்யாவன ஆகணும், இந்த சுக்கோத்துல உட்காந்து நான் பெரிய பிசினஸ் பண்ணணும். யாக்கோப் அண்ட் கோ, என்ன கோ, யாக்கோப் அண்ட் கோ, எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ், உள் ப்ரொடெக்ஷன், உள் ப்ரொடக்ஷன்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ். தூக்கி எரிஞ்சிட்டு கொண்டாடி பிள்ளைகளை சாடி எல்லாம் டிரெஸ் மாத்தல அப்படின்னா எல்லாம் ஆள் எல்லாம் பயந்து நடுங்கி எல்லாம் ராத்திரியோட ராத்திரியா என்ன பண்ணிச்சலாம். மூணாவசனம், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போக வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு செய்த அந்த தேவனுக்கு நான் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என. அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த, பாருங்க, தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும், எல்லா அந்நிய தெய்வங்களையும், தங்கள் காதணிகளையும், எதுலெல்லாம் விக்கிறாங்க சுருவா இருக்கு, எதுலெல்லாம், இதுலெல்லாம் தொங்கல் எல்லாம், தொங்கல் எல்லாம் டால் அடிக்குது, அந்த ஊரினுடைய சுருவம் இதுலெல்லாம் டால் அடிக்குது. காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீக்கேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். ஆம்பிரியமானவர்களே, நம்மளுடைய கல்வாரி வேற ஒண்ணும் இல்ல, கல்வாரி நமக்கு கர்வாலி இல்ல. யாக்கோபுக்கு வேணும்னா கர்வாலியா இருக்கலாம், நமக்கு, நமக்கு ஒரு கல்வாரி மரம் இருக்கு. நம்மளுடைய கடந்த காலத்தில் என்ன மதியனங்களா இருந்தாலும் சரி, என்ன சேதமா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மீ த டேமேஜஸ், என்ன சேதமா இருக்கட்டும், என்ன விக்கிரகமா இருக்கட்டும், என்ன பாவ உலகமா இருக்கட்டும், என்ன உலகத்துக்கு எடுத்த வேர்ல்ட்லினஸ், மணி மைண்டட், வாட் எவர் இட் மே பி, உலகமோ உலகத்துக்கு எடுத்த காரியங்களோ, உலகத்துல வேசித்தனம் பண்ணதோ, இல்ல பொருளாசைக்கு பின்னால போனதோ, எதுவா இருந்தாலும் நம்பிக்கை அளிக்கக்கூடியது என்ன செய்தி என்றால், எல்லாவற்றையும் யாக்கோபு தன்னை சுத்திகரித்துக் கொண்டு, தன் வீட்டாரோடு கூட சுத்திகரித்துக் கொண்டு ஒரு கருவாளி மரத்தின் கீழ் என்ன செய்தான், புதைத்து போட்டான், தன்னை சுத்திகரித்துக் கொண்டான், குடும்பமாய் தேவனை தொழுது கொண்டான், மனசாப்பட்டான், பாவத்தை அறிக்கை செஞ்சான். இப்ப அப்ப தேவன் மறுபடியும் உண்மை உள்ளவராயினுமா இல்லையா, எதுக்கு தேவன் தம்முடைய வாக்குக்கு அவர் என்ன ஆயிட்டார் மிரக்கில், அஞ்சாம் வசனம், தேவன் மறுபடியும் இப்ப கேடகம் ஆயிட்டார், பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தார்க்கு ஓ காட் என்ன உண்டாயிடுச்சு, இப்ப பயங்கரம் உண்டானதினால், எப்படிப்பட்ட, வாட் எ மைட்டி காட் வி சர்வ், எவ்வளவு உண்மை உள்ளவரா இருக்கார் பாருங்க. இவன் இந்த பண ஆசையிலிருந்து விடுதலை ஆகி அந்த பணம்ங்கறதான, எல்லாரும் ஒவ்வொரு விக்கிரகத்தை அடித்து போட்டாங்க, இவன் எந்த விக்கிரகத்தை எடுத்து போட்டான்,
மணி மைண்டட், மணி பண ஆசைங்கிறதான மைண்ட் அந்த விக்கிரகத்தை தூக்கி போட்டு கல்வாரி மரத்தில் அதோடு புதைக்கிறன்னு சொல்லிட்டு புதைச்சி தன் பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு அவர்கள் பிரயாணம் புறப்படும் பொழுது தேவன் இப்ப என்ன ஆயிட்டார் அப்படின்னா உடனடியாக உண்மையாயிடுறார். ஓகே, நீ மனம் திரும்பிட்டல்ல, ஓகே நான் இப்போ உனக்கு என்னவாயிடுறேன் அப்படின்னா கேடகமாக இருப்பேன், நான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் கேடகமாக இருப்பேன், யாரும் உன்னை தொட முடியாது, அக்கினி மதுலாய் நான் இருப்பேன். தேவனாலே ஒரு பயங்கரம் உண்டானுச்சு, ஒரு தண்டர், ஒரு இடி விழுந்துச்சானேன்னு தெரில, இல்ல ஒரு மின்னல் வந்துச்சான்னு தெரில, ஒரு அக்கினி ஸ்தம்பம் விழுந்துச்சான்னு தெரில, எல்லாம் தெரிச்சு ஓடி போயிட்டானு, இவங்க தப்பிச்சு பித்தலுக்கு போயிட்டாங்க. ஆமென். சச் எ காட். அருமையானவர்களே, பொருளாசி பின்னால போனா, பணாசிக்கு பின்னால போனா தேவன் தள்ளி நின்றார். அந்த வாக்கு நிறைவேறல, அவன் மனம் திரும்பி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு நான் பணாசி விட்டுறேன், நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறேன், தேவனை தொழுது கொள்றேன், நான் பெத்தேலுக்கு போறேன், தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியை தேடுறேன், அது எனக்கு முதலாவதா இருக்கட்டும். தேவனை தேடினா தேவன் அவனை என்ன ஆகிட்டார் அப்படின்னா அவனுக்கு கேடகமா இருந்தார், அவனுக்கு உண்மை உள்ளவரா இருந்தார், அவனை பாதுகாத்தார். அருமையானவர்களே, இந்த பாடத்தை நான் மறக்க வேண்டாம். என்னுடைய ஆரம்ப நாட்களே நான் கற்றுக்கொண்ட பாடம், நான் பணத்துக்கு பின்னால போனேன் அப்படின்னா தேவன் என்னை நினைக்க முடியாதுன்னா என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்க முடியாது. மேஜிக் கிடையாது, மேஜிக் மேஜிக் கிடையாது. இயேசு என்ற நாமம் அப்படியே நம்ம பாடுற மாதிரி இல்லை, இல்லை இல்லை, நான் பணத்தை விலைக்கு பணத்துக்கு பின்னால போனேன் அப்படின்னா தேவன் தள்ளி தான் நிற்பார். ஓகே, அதனுடைய ட்ராஜடி நீ தான் அனுபவிக்கணும். நீ அநேக வேதனையினால் உங்களை நீ உருவ குத்தி கொள்ளணும். பணாசை வேண்டாம், இருக்கிறது போதுன்னு நினை, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு, மற்றவர்கள் எல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், பீயிங் கண்டென்ட். நமக்கு இருக்கிறதுல என்னவா இருக்கிறது, போதும், நமக்கு இருக்கிறது போதுங்கிறதுலாம் திருப்தியா இருக்கிறது. ரெண்டு வசனங்களை காண்பிச்சு இந்த செஷனை நாம் முடிப்போம். இதுல நாம் வாசிக்கிறோம் பிரசங்கியின் புஸ்தகம் 10 அதிகாரம், பிரசங்கி 10 அதிகாரம், பிரசங்கியின் புஸ்தகம் 10 அதிகாரம். பக்கம் பக்கம் 799, 799 பக்கம், பிரசங்கின் புஸ்தகம் 10 அதிகாரம், பிரசங்கின் புஸ்தகம் 10 அதிகாரம் 8 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். ஓகே, அடுத்தது அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். பாம்பு கடி அப்படின்னு பைபிள் இருக்கு. இன்னொரு இடத்துல நீதிமொழிகள் நாய்க்கடின்னு இருக்கு. என்ன கடி? இந்த மாதிரி கடியெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். என்ன கடி? ஒன்னு நாய்க்கடி, இன்னொன்னு என்ன கடி? பாம்பு கடி. அது என்ன நாய்க்கடி அப்படின்னா, சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன், நாய்க்கடின்னா சாலமன் ஞானி இப்படி சொல்றார், என்ன என்ன கவனிக்கிறீங்களா, நான் லெப்ட கீப் அப் பண்ணி, நான் லெப்ட் ஹேண்ட், நான் லெப்டை கீப் அப் பண்ணி இந்த ரோடு பக்கம் போயிட்டே இருக்கேன். ஒரு நாய் அதுவும் கரெக்டா லெப்டை கீப் அப் பண்ணிட்டு அது அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஓகே, நான் எப்படி லெப்டை கீப் அப் பண்ணி போறேன்னா அதுவும் நாய் என்ன செய்யுது, அது பாட்டுக்கு அது பாட தலையை ஆட்டிட்டு அது பாட்டு என்ன செஞ்சுட்டே இருக்கு, லெப்ட்ல அது பாட்டு போயிட்டே இருக்கு. நான் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன், அது அது பாட்டு அது லெப்ட், நான் லெப்ட் ரைட். திடீர்னு என்ன நினைக்கிறேன், ஏன் இந்த டாக் இப்படி இப்படி போயிட்டே இருக்கு, அதை கொஞ்சம் காதை கொஞ்சம் இழுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன், அதனுடைய எதை இழுத்துணும்னு எனக்கு ஆசை, காதை. நான் திடீர்னு ரோடை கிராஸ் பண்ணுறேன், எங்க இங்கே போயிட்டு இருந்தேன்னா இவருடைய ரோடை அப்படி கிராஸ் பண்ணி நேராக வந்து அது போயிட்டு இருக்கிற நாயை பிடிச்சி என்ன செஞ்சிட்டேன் சொல்லுங்க பாப்போம், காதை பிடிச்சி ஒரு இழுப்பு இழுத்தல லவ்னு என்ன செஞ்சிருச்சு, அது பிடுங்கி விட்டுருச்சு. ஐயோயோ ஐயோயோ, நாய் கடிச்சிருச்சு, நாய் கடிச்சிருச்சு, நாய் கடிச்சிருச்சு, நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா இவனை என்ன சொல்லலாம், இவனை என்ன சொல்லலாம். இத சாலமோன் ஞானி தன்னுடைய நாட்கள்ல பார்த்தார். இதை பார்த்துட்டு வருவோமே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 26 அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 26 அதிகாரம் 17 வசனம். வழியே போகையில், அதான் சொன்னேன், வழியே வழியே போக இல்லை, நான் என்னுடைய வழியில் நான் லெஃப்டை நான் கரெக்டாக கீப்அப் பண்ணிட்டு போகிறேன். சூப்பர், எது கூட சூப்பர் சொல்லுவாப்போ, எதுவும் கரெக்டாக லெஃப்டை கீப்அப் பண்ணி போயிட்டு இருக்கு, அதுவும் லெஃப்டை கீப்அப் பண்ணி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், வழியே போகையில் தனக்கு அடாத வழக்கில், தனக்கடாத
எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்துல நான் ரோட்டை கடந்து போய் அது காதை பிடிச்சி இழுத்தா அது என்னதான் செய்யும், பிடிச்சி கடிச்சு விடும், கடிச்சிருச்சு கடிச்சிருச்சு சொல்லக்கூடாது. யாருடைய தப்பு? நான் ரோட என்ன செஞ்சிட்டேன், நான் கிராஸ் பண்ணேன், என் பவுண்டரியில நான் இல்லாத பிடிக்கி நான் அடுத்தவங்களுடைய பவுண்டரியில போய் எனக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தில் நான் தலையிட்டுக் கொள்றேன் அப்படின்னா அவர்களெல்லாம் என்ன கடி? நாய்க்கடி. இந்த பாருங்க, அப்படி தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறான்னு சொல்லிவிட்டு ஞானி அப்படியே விட்டுட்டார். மிச்சம் மீதியை முடிச்சிருங்க பாப்போம். மிச்சம் என்ன, அந்த நாய் என்ன செய்யும், என்ன செஞ்சிடும், நாய்க்கடி. நிறைய பேர் நாய்க்கடி வாங்கியிருக்காங்க, ஊசி போட்டுட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் மூணு ஊசி, அப்பெல்லாம் பத்து ஊசி, இத்தனை ஊசி எல்லாம் நிறைய தொப்புல சுத்தி ஊசி போட்டவங்களாம் உண்டு நம்ம மத்தியில. அவங்களாம் யாரு? அவங்களாம் எதுல இன்வால்வ் ஆனவங்க? சம்பந்தம் இல்லாத, உனக்கு தேவையில்லாத மேட்டர்ல தலை நுழைக்க கூடாது. அடுத்தவங்க தலைகளும் காரியத்துக்குள்ள தலையிடக்கூடாது. தட்ஸ் நாட் யுவர் பிசினஸ். உன்னுடைய ஆர்பிட் என்னவோ அதுதான். தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாய்க்கடி. இங்க பிரசங்கி பத்துல பாம்பு கடி. என்னது பிரசங்கின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் 799 பக்கம் பத்தாம் அதிகாரம் 8வது வசனம் பிற்பகுதி. அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன், பணத்துல நீதியாய் இருப்பதுன்னா என்ன, பணத்துல உண்மையா இருப்பதுன்னா என்ன. பணத்துல நீதியா இருப்பதுங்கிறது விட பணத்துல உண்மையா இருப்பதுங்கிறது ஹையர் லெவல். தேவன் பணத்துல உண்மையா இருக்கிறத சொல்றேன். என்ன கவனிக்கிறீங்களா? நான் ஒவ்வொருத்தருக்கும், நீங்க யாரோ நான் யாரோ, என் வாழ்க்கை ஸ்டைல் உங்களுக்கு தெரியாது, என் வாழ்க்கை நான் எவ்வளவு சேலரி வாங்குறேன், எனக்கு என்ன வருமானங்கிறது எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய வருமானங்கிறது எனக்கு தெரியாது. பட் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரே விதமான பொருளாதார வட்டம் வைக்கிறது இல்ல. ஒருவருடைய பொருளாதார வட்டம், வருமான வட்டம் ஒருவருக்கு 30,000 இருக்கலாம், ஒருவருக்கு 20,000 இருக்கலாம், ஒருவருக்கு 50,000 இருக்கலாம், ஒருவருக்கு 80,000 இருக்கலாம். விளங்கிட்டீங்களா? எது தேவன் அடப்புனா தட் பவுண்டரி ஃபென்ஸ் போட்டிருக்கிறார். அந்த ஃபென்ஸுக்குள்ளார நீங்க இருக்கணும். எனக்கு மாசம் 25,000னா என்னோட 25,000 வருமானத்துக்குள்ளார அந்த ஃபென்ஸுக்குள்ளார நான் இருக்கணும். ஏன்னா அந்த ஃபென்ஸுக்கு வெளியில என்ன இருக்கு அப்படின்னா பாம்பு இருக்கு. கவனிச்சுக்கிறீங்களா? ஃபென்ஸ் சுத்தி என்ன போயிட்டு இருக்கு? பாம்பு. அது என்ன பாம்பு? மூல பாஷையில, இந்த வசனத்தினுடைய மூல பாஷையில என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பாம்பு கடிங்கிறது கடன். என்னது கடன்? நிறைய பேர் பாம்பு கடி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. பாம்பு கடின மூல பாஷையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா டெப்ட், கடன். சில பேர் லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் கடன், லாக்ஸ் அண்ட் லாக்ஸ், அகலக்கால் அகலக்கால். பணத்தில் நீதியா இருப்பதுன்னா என்ன அர்த்தம்? நீதியா இருப்பதுன்னா என்ன அப்படின்னா வாங்கின கடனை என்ன செய்யணும் சொல்லுவாவோ திரும்ப அடைக்கிறது என்னது? நீதி. வாங்கின கடனை திரும்ப அடைக்கிறது நீதி. ஒரு ஒரு புருஷன் மனைவி என்கிட்ட வந்து உட்காந்து பேசினாங்க. தன் புருஷனுக்கு தெரியாம தன்னுடைய புருஷனை கொடுத்து தான் மனைவி என்கிட்ட கண்ணீர் வடிக்கிறா ஒரு சகோதரி. பிரதர் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், என் புருஷன் கேட்டுக்காதீங்க, நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? அப்ப பிரதர்கிட்ட போய் போட்டு விட்டியா, என்ன விட்டியா, போட்டு விட்டியா, போட்டு விட்டியா ஸ்பிரிட், என்ன ஸ்பிரிட், போட்டு விட்டியா. அந்த ஆள் பாரு, நீ சொன்னதை வச்சுட்டு பிரசங்கிக்கிறார் பாரு, அதை கேட்கிறார் பாரு, இப்படி கேட்கிறாருன்னு சொல்றதுக்கா பிரதர், என் போட்டு விட்டியான்னு கேப்பா பிரதர், ஆனா நீங்க மட்டும் மனசுல வச்சுங்க பிரதர். என்னப்பா, என் வீட்டில இருந்து எங்க வீட்டுக்காரனுடைய தொழில் செய்யறதுக்காக 10,000 நான் வாங்கி கொடுத்தேன். மனைவி புருஷன் மனைவிட்ட கேட்டு உங்க வீட்டார்ட்ட பணம் வாங்கி கொடுன்னு கேட்டாங்க, நானும் வாங்கி கொடுத்துட்டேன், அது கடனாவே இருக்கு. என் வீட்டுக்கார்ட்ட நான் சொல்றேன், என்ன சொல்றேன் அப்படின்னா, எங்க அம்மாட்ட வாங்கினது அண்ணன்ட்ட வாங்கினது இன்னும் திரும்ப செலுத்தாம இருக்கே, அம்மாட்ட வாங்கினது அண்ணன்ட்ட வாங்கினது திரும்ப செலுத்தாம இருக்கே, திரும்ப செலுத்தாம இருக்கே, திரும்ப செலுத்தாமே இருக்கேன்னு நான் சொல்றேன். அதுக்கு எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏய் கொடுத்தோம் சும்மா இருக்காண்டி, எப்படியா
அவங்க கேட்டாங்களா உன்ன? உங்க அம்மா கேட்டாங்களா சொல்லு அப்படின்னா, நான் எப்படி பிரதர் எங்க அம்மா கேட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். எங்க அண்ணன் பணம் எப்ப பாப்பா அம்மா எப்படி சவுண்டா இருக்கா, ஏதாவது பணம் கிடைக்குமா அப்படி ஒன்றும் தெரியலன்னா நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன்னு என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு நான் சொல்றேன். எப்பாப்பா நான் கேட்டேங்கிறது உன் புருஷனுக்கு தெரிஞ்சிட போகுது, நீனே அந்த சூட்டு சூழ்நிலையை பாரு, உங்களால முடியும்னா என்ன செய்ய கொடுக்க பாருங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறப்ப அவங்க நெருக்கத்துல இருந்தும் மருமகப்புள்ள என்ன ஆகிடக்கூடாதான், மருமகனும் மச்சனும் இடல் அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மின்னு முழுங்கி நாங்க கேட்கிறோன்னு நீ நினைச்சுக்காத, உன் புருஷன்ட்ட சொல்ல வேண்டாம், முடிஞ்சா பாரு எங்களுக்கு தேவையில் இருக்கோம்னு சொல்லிட்டு இலைமறை காய் போல இவளும் எங்க கொடுத்தலாமா 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 அப்படின்னா, அவங்க கேட்டாங்களா உன்ன, உங்க அம்மா கேட்டாங்களா, உங்க அப்பா கேட்டாங்க, உங்க அண்ணன் கேட்டாரா, அவன் கொடுத்தவங்க சும்மா இருக்காங்கடி, நீ ஏண்டி நச்சரிக்கிற, ஐ ஜில் ஜில் கொடுத்தவங்க சும்மா இருக்கானா, ஆவிக்குரிய ஞான சூன்யம். இன்னும் எத்தனை வருஷம் இருந்தாலும் இவர்கள் சிஎஃப்சி உட்கார்ந்து குப்பை கொட்டிட்டு இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் தேவன் பரிசுத்த ஆவிங்கிறது மறைச்சிருவார். இவர்களுக்கெல்லாம் எட்டாவது அண்டார்டிகா கண்டத்தில் இருக்கு எது பரிசுத்தாவி அபிஷேகம் வேணும் அப்படின்னா, உங்களுக்குலாம் எங்க இருக்குது பரிசுத்தாவி அபிஷேகம் எங்க இருக்கு, அண்டார்டிகா கண்டத்தில் இருக்கு. மைமலக்காரர்கள் கடனை வாங்கிட்டனே கை நீட்டிட்டனே வாங்கியிருக்க கூடாது, நான் வாங்கிட்டேனே, வாங்கின கடனை திரும்ப கொடுக்கணுமே, மாமியார் கொடுக்கணுமே, மச்சனனு கொடுக்கணுமே, சொந்தக்காரனு கொடுக்கணுமே, பக்கத்தில் உள்ளவனு கொடுக்கணுமே, வாங்கிவிட்டு இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு நான் ஏப்ப விட்டு நிம்மதியா தூங்குறனே, இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு பிரியாணி திங்கிறனே, இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு ட்ரெஸ் எடுத்து போடுறனே, இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு ஊட்டி மைசூர்னு சுத்துறனே, சாரிக்கு குறைச்சல்ல, ஊர் சுத்துறதுக்கு நான் ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு எக்ஸ்கர்ஷன் போறதுக்கு டூருக்கு சுத்துறதுக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு நோக வேண்டாம், இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு நான் இப்படி செய்யறனே அப்படின்ட்டு என்ன அவசரம் அதுக்கு எனக்கு தெரியாதா? That's not righteousness. Righteousness அப்படின்னா உண்மையான ஒரு மனசு இருக்குன்னா, that is righteousness அப்படின்னா, நான் பண விஷயத்துல நான் ரைச்சியஸ்னஸா இருக்கணும்னா, கடன் வாங்கினவன்ட்ட நான் கடன் வாங்கினேன், ஐயோ நான் வாங்கிட்டேனே, நான் எப்ப அடைக்கணும் எப்ப அடைக்கணும் எப்ப அடைப்பேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் சீக்கிரம் அடைக்கணுங்கிறதான மென்டாலிட்டி இருக்கணும். வாங்கின கடனை திரும்ப அடைப்பது நீதி. ஆமீன். கடனே வாங்காம இருப்பது என்னது சொல்லுங்க, ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் மணி மேட்டர்ஸ், உண்மையா இருக்கிறது பண விஷயத்துல உண்மையா இருக்கிறது. வாங்கின கடன் ஒரு ஆஸ்பெக்ட்ல சொல்றேன், ஒரு ஆஸ்பெக்ட்ல வாங்கிட்டோம், வாங்கின கடனை திரும்ப அடைப்பது நீதி. கடனே படாம 10,000 வட்டம்னா அந்த 10,000-த்துக்குள்ளாரே உண்மையா இருக்கிறது, 30,000 வட்டத்துக்குள்ளே உண்மையா இருக்கிறவனுக்கு தேவனே அவனுடைய பொருளாதார வட்டத்தை என்ன சொல்லுவாப்போ, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை, அவனுடைய உண்மையை பார்த்து தேவனே இன்கம் ரைஸ் பண்ணுவார், 40,000 ஆக்குவார், 50,000 ஆக்குவார், 10,000 20,000 ஆக்குவார். உண்மை உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், உண்மையா இருக்கிறது. நான் இருக்கிறதுல நான் கடன் வாங்காம இருப்பேன், நான் இருக்கிறது பிழைப்பேன், தட் இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், தட் இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். நாம் விஸ்தரணமாய் நாம் பேசுவோம் சில இந்த விஷயங்களெல்லாம், நாம் என்ன செய்யறது இல்லை அப்படின்னா, நாம் மேற்பூச்சா நம் நான் காண்பிக்க விரும்பல, நாம் தொடர்ந்து நாம் இவைகளை நாம் இவைகளை குறித்து நாம் எவ்வளவு முடியுமோ அவைகளை நாம் தியானிப்போம், வாழ்க்கைக்கு பிரயோஜனமானவைகளை தியானிப்போம்.